வணக்கம் நேயர்களே, ஆல்ரவுண்டர் பொடி வச்சு நாட்டுக்கோழி வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி வடை செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி போன்லெஸ் 250 கிராம், ஆல்ரவுண்டர் பொடி, மஞ்சப்பொடி, உப்புத்தூள், தயிர், கார்ன்ஃப்ளவர் பவுடர், சால்ட்டு, பிரெட்டு தூள். நீங்கள் நாட்டுக்கோழி இல்லைன்னா பிராய்லர் கோழி போன்லெஸ் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, மல்லி. இஞ்சி பூண்டு வெங்காயம் தோல் உரித்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தனியாக இருந்தால் வடை பிடிக்க வராது, அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு குயிக்காக வேலை முடியும். பவுலில் இருக்கிற சிக்கனை மிக்சி ஜாரில் போடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டை சேருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் ஆல்ரவுண்டர் பொடி போடுங்க. அரை ஸ்பூன் உப்புத்தூள் போடுங்க. கா ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மூணு டீஸ்பூன் தயிர் ஊற்றணும். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை. மிக்சியில் குருணையாக பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நைஸாக வேண்டாம். குருணையை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கிற வேண்டியதான். மிக்சி ஜார்லேருந்து பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் சரியாக இருக்கான்னு. கொஞ்சம் காரம் தேவைன்னா ஆல்ரவுண்டர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பும் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். உங்களுக்கு சோம்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸை வடை தட்டி வச்சுருக்கேன். நடுவில் ஹோல் போட்டு நான் தட்டி வச்சுருக்கேன். மொதல் கார்ன்ஃப்ளவர் பவுடரில் டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு பிரெட்டு தூளை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓட்டப்படாமல் செஞ்சால் வேகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். நாட்டுக்கோழின்றனால கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கிறோம். பிராய்லர் கோழினா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நடுவில் ஹோல் போட்டு வடை தட்டி வச்சுருக்கேன் நான். இதில் நீங்கள் கோலா உருண்டை மாதிரி செய்கிறதுனா செஞ்சுக்கோங்க. உருண்டை உருண்டையாக பிடிச்சி இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். பேன் சூடு ஆன உடனே எண்ணெய் ஊற்றலாம். இப்போ பேன் சூடு ஆயிடுச்சு. 250 ml சன்ஃப்ளவர் ஆயில், அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றுங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 250 ml ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு வடை போடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. தட்டி வச்ச வடையை போட்டுகிட்டே வரணும். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. வடை ஒரு பவுலில் எடுத்துக்கிற வேண்டியதுதான்.
ஆல்ரவுண்டர் பொடி மூலியமாக செஞ்ச நாட்டுக்கோழி வடை ரெடி. இந்த ஆல்ரவுண்டர் பொடிக்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.